வணக்கம், இது கதை நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை காக்கை சிறகின் நிலே. கதாசிரியர் ஜே ஜெயக்குமார். அது ஒரு கொரோனா கால லாக்டவுன் காலம் என்பதால் முதலாளி தன் டூரிஸ்ட் மினி பஸ்ஸை எங்காவது நல்ல நிழலான இடத்தில் நீண்ட காலம் நிறுத்தி வைக்குமாறு சொல்ல, டிரைவர் முத்துவும் அவ்வாறே சென்னையின் ஒரு குறுகிய தெருவில் காலி மனை முன்பிருந்த பெரிய மரத்தின் அடியில் நிழலில் அந்த மினி பஸ்ஸை நிறுத்தினார். முத்து மினி பஸ்ஸை பார்க்கிங் செய்வதற்கு பக்கத்து வீட்டுக்காரர் உற்று பார்த்து கொண்டிருந்தார். ஏற்கனவே பல இடங்களில் அந்த மினி பஸ்ஸை நிறுத்த முயற்சித்து அவரவர்கள் இங்கே நிறுத்தாத என்று தடுத்ததால் சற்று சோர்வும் எரிச்சலும் அடைந்த முத்து, அந்த மனிதரும் இங்கே நிறுத்தாதே என்று சத்தம் போடுவாரோ என்ற டென்ஷன் அடைந்தார். யாரும் இல்லாத காலி மனை வாசலில் நான் என் மினி பஸ்ஸை நிறுத்துவதால் இவருக்கு என்ன நஷ்டம்? வருவது வரட்டும், இரண்டில் ஒன்று பார்த்து விடலாம் என்று முத்து தீர்மானித்த போது பக்கத்து வீட்டுக்காரர் கிடுகிடுவென அவனை நோக்கி விரைந்து வந்தார். முத்துவும் அவருடன் வாக்குவாதம் செய்ய தயாரானார். பக்கத்து வீட்டுக்காரர் முத்துவை நோக்கி, உங்கள் மினி பஸ் மேலே பாருங்க, ஒரு காக்கா குச்சி குச்சியாக வாயில் ஒவ்வொன்றா சேகரித்து மரத்து மேலே ஒரு கிளையில் கூடு கட்டிகிட்ருக்கு. மழைக்காலமோ இல்லை பிரசவ காலமோ, பாவம். உங்கள் வண்டியை மறுபடியும் இங்கேருந்து எடுத்து செல்லும்போது அந்த கூட்டை கலைக்காமல் நிதானமாக உங்கள் மினி பஸ்ஸை மெதுவாக ஜாக்கிரதையாக எடுத்து செல்லுங்கள் சார் என்றார் பக்கத்து வீட்டுக்காரர். எந்த நிமிடமும் அவருடன் சண்டை போட தயாராக இருந்த முத்து மேலே பஸ்ஸை ஒட்டியிருந்த கிளையில் கட்டப்பட்டிருந்த காக்காவின் கூட்டை பார்த்துவிட்டு பக்கத்து வீட்டுக்காரரின் மனிதநேயத்தை நினைத்து திகைத்து நின்றார். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மட்டுமல்ல, தன் கூடும் பொன் கூடு என்று பிரமித்தார் முத்து. இந்த காலத்திலையும் மனிதநேயம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் நிறைய கதைகளை கேட்க ஹை பாயிண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.